understand. The next question is, Lavanya, real numbers la first question, how to solve number problem. The second question la, second, third and fourth, so and so on. இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இந்த மாதிரி நிறைய கேட்கலாம். 4n+2, 4n+3, 5n, 9n, 9q+3, 9q+4 அப்படி இந்த மாதிரியான சம்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரியான சம்ஸுக்கு முதல்ல கான்செப்ட் மைண்டில் நல்லா புரிஞ்சு கொடுக்கணும். இப்போ வாட் இஸ் த க்வெஸ்சன் பீங் ஆஸ்க்ட், ஷோ தட் எனி பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 6q+1 or 6q+3 or 6q+5 where q is some integer. Any positive odd integer, எந்த ஒரு பாசிட்டிவ் ஆட் இன்டீஜரும் எப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா 6q+1, 6q+3, 6q+5. இப்போ பை ப்ரூஃப், இப்போ இதில் ஆக்சுவலி என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், எல்லா பாசிட்டிவ் ஆட் இன்டீஜரும் இந்த மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். எந்த மாதிரியாகத்தான் இருக்கும், 6q+1, 6q+3 and 6q+5. இதில் பை டிவிஷன் அல்காரிதம் தட் இஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மூலிமா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், உங்களுக்கு என்ன தெரியும் ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் மூலிமா லெம்மா வரைக்கும் என்ன தெரியும், a = bq+r by Euclid's division lemma ne kodukku. Algorithm is nothing but the steps to be followed. Appa lemma use panni lemma enna sonnara avaru, actually a = bq+r nu sonnara. Appa idla b ingiradhu mattum dhaan kodutukanga, b ingiradhu enna pa kodutukanga, q is any other integer, endha integer 1 2 3 edhu vena edukalam, eppadi edutalum adanudaiya formation a = eppadi da irukuma positive odd integer adha eppadi kandupidikkalama. Appo here given b = 6 and q = any integer edhu vena appa nalla gavanichukoda. Appo 6q+r a = 6q+r appo 6 oda multiples a irukkum bodhu oru number agapattum 6 oda multiples a irukku. 6, 12 இருந்து 18 வரைக்கும் உனக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 12 அப்புறம் 13, 14, 15, 16, 17 ஃபைவ் நம்பர்ஸ். அப்போ உன்னோட ரிமைண்டர்ஸ் எவ்வளவா தான் இருக்கும், 0, 1, 2, 3, 4, 5 அண்டர்ஸ்டுட். அப்போ 0 இருந்து ஆரம்பிச்சு 5 வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே என்னவா தான் இருக்கும், ரிமைண்டர்ஸாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ, அந்த ஆறாவது கட்டத்தில் ஆர் பிகம்ஸ் what is the answer, less than or is greater than or equal to 0 and less than, what is that answer, 6. அப்ப 6 ங்கற போது 5 கூட is equal to 5 னு எடுத்துக்கலாம். அப்ப r is equal to 0 1 2 3 4 and 5. அப்ப நல்லா கவனிச்சுக்கலாம். இப்போ a is equal to any positive integer, ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர் நம்ம ப்ரூவ் பண்ணனும். அப்போ ஃபர்ஸ்ட் 6q+1 மல்டிபிள்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமா அது ஈவன் நம்பர். ஈவன் பிளஸ் 1 வாட் வில் பி தட் ஒன் ஆன்சர், ஆர் கரெக்டா. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் 6q+2 இது ஈவன், இது என்னடா ஈவன். அப்ப இது ரெண்டும் சேர்த்தா என்ன வரும், ஈவன். அப்ப வருமா வராது, the condition is not satisfied. Next one, 6q+3 இது even, இது odd. Even plus odd is nothing but odd. அது தெரியுமா தெரியாதா, இங்க பாரு 2+1 என்னடா 3, 2+3 என்ன 5. அப்போ எந்த ஈவன் நம்பரோட ஒரு ஆட் நம்பர் ஆட் பண்ணா you will get the odd number. Satisfied, 6q plus 1, 6q plus 3. அதெல்லாம் என்னவா தான் இருக்குது, ஆட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 6q+4 what is that, this one is even, this one is even, again even, it is not satisfied. Understood. Next one, 6q plus 5 அப்ப அகைன் ஈவன் பிளஸ் ஆட், அகைன் ஆட், this is satisfied. Understood?
last one is 6q plus 0. 6q plus 0 enna aagumla idu even 0 is has no value, that is actually ipo vandu 6 oda multiple se 12 oda 0 add panna kattayama what is the answer, this is also even. Okay, appo answer even, not satisfied. Therefore enna na condition satisfied, 6q plus 1 see it, 6q plus 1 6q plus 3 6q plus 5. Any positive or integer, listen carefully, eppadi reverse la kondu porom par answer la irundhu question, any positive or integer will be of the form 6q plus 1 6q plus 3 and 6q plus 5 where q is some integer. Q வந்து எந்த இன்டிஜரா நம்ம போட்டாலும், ஏன்னா நாம தான் சொல்றோம் 6 ஓட மல்டிபிள்ஸ் னு சொல்லிறோம் q அப்ப 6 ஓட மல்டிபிள்ஸா எதை போட்டாலும் ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். அப்ப 1 ஆட் பண்ணி 3 ஆட் பண்ணி 5 ஆட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு என்னவா வரும், பாசிட்டிவ் ஆர் இன்டிஜர். தேர்ஃபோர் யூ கேன் ஹென்ஸ் ப்ரூவ் தி ஸ்டேட்மென்ட். இப்ப கடைசில எடுத்து எழுதியாகணும். ஹென்ஸ் any positive odd integer is of the form 6q plus 1 or 6q plus 3 or 6q plus 5, that's all. Hence proof. அப்படி போட்டு ப்ரூவ் பண்ணிடுங்க. புரியுதாமா? எப்பயுமே கடைசியில எடுத்து எழுதணும். எப்படி எழுத போறேன்? அதை எழுதியே காமிச்சேன். ஓகே. Hence any positive odd integer is of the form 6q plus 1 or 6q plus 3 or 6q plus 5. Hence un potute adhana prove aayichu prove aayidu. Appo ungala steps evaluna mattum da full mark. Understood? Over condition you have to prove. இது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லா எடுத்து எழுதி ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எழுதி 6q plus 1 what is the answer, even plus 1 even plus odd, even plus odd is equal to odd, even plus even is equal to even, even plus odd is equal to odd, hence the statement is proved. எக்ஸ்ட்ரா எழுதுறதுனால நீங்க கொஞ்சம் போயிட மாட்டேன், ஆனா ஆன்சர் நீட்டா வரும். ஓகே டியர்ஸ், தேங்க் யூ.